ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா கான்தாலூர் ஒரு ட்ரக்கிங்காக போகிறோம். இது நான் எப்படி பார்த்தேன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் பார்த்தேன் நான். அதோடய லிங்க் எல்லாத்தையும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ போன எல்லா பஸ்ஸும் வேறு மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸும் நல்லாயிருக்குன்னு நினச்சி ஏறினது தான் ஆர்கேஜி ட்ராவல். ட்ராவல் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு 10 to 6 மார்க் நான் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. ஏன்னா பஸ்ஸு வந்ததும் லேட், ஆனால் ரீச் ஆன பிளேஸும் லேட்டு. கடைசியாக ஃபைனலாக ஒரு 1 hour லேட்டாக நான் ரீச் ஆன பிளேஸ் தான் உதுமலைப்பேட்டை. ஃபேரீஸ் ஸ்டெப் அவுட் ஃபார் உமன் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பேஜில் பார்த்தேன். அதில் புக் பண்ணது தான் இது. அதோடய லிங்க் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இது மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஸ்ட்ரேஞ்சராக ஒரு ட்ரிப் போகணுன்னா இந்த மாதிரி போங்க. நீங்களும் உதுமலைப்பேட்டையிலேருந்து காந்தலூருக்கு 2 hours ட்ராவல். இந்த வைல்ட் ஃபாரஸ்ட்டை நீங்கள் க்ராஸ் பண்ணி தான் போகணும். ஏன்னா இது நம்ம போகிறது வந்து கேரளானால பயங்கரமாக டென்ஸான ஃபாரஸ்ட் இருக்குது. பை காட் கிரேஸ் நாங்கள் வந்து ஒரு காட்டு யானையும் பார்த்தோம். ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டோம் இந்த காட்டு யானையை பார்த்து. ஏன்னா நான் வந்து முதுமலையிலேயே பார்க்கணுன்னு நினச்சேன் இந்த காட்டு யானை, பட் என்னால் பார்க்க முடியல. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறப்போ பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் பார்த்தோம் இதை, அப்பயும் நாங்கள் என்ஜாய் பண்ணணும். தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்ப்பீங்க, அதுதான் தூவானம் வாட்டர் ஃபால்ஸ். ட்ரிப்போட ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரக்கிங் தான். கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு 20-25 மலையை தாண்டி காந்தலூர் ரீச் ஆனோம் நாங்கள். அருமையான மாடரேட்டான கிளைமேட்டு. நாங்கள் ஸ்டே பண்ணது டென்ட்டில் தான். அது ரீச் ஆகிறதுக்கு இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணணும் நம்ம. க்ளோஸ்டு டென்ட்டும் இருக்குது, ஓப்பன் டென்ட்டும் இருக்குது. இது க்ளோஸ்டு பிளேஸு, நான் ஸ்டே பண்ணது. ஏன்னா எனக்கு ரொம்ப கோல்டு ஒத்துக்காதனால இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. படுக்கிறதுக்கு பெட்டு, பில்லோ, அப்புறம் பிளாங்கெட்டு, உலன் பிளாங்கெட்டு. இந்த பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா முன்னாடியே பாண்டு, அது ஓப்பன் டென்ட்டு. இந்த பக்கம் டைனிங் ஏரியா. இங்கேருந்து பார்க்குறப்ப இந்த மவுண்டன் வியூ சூப்பராக இருக்கும் காலையில். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது காந்தலூரில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஜீப் சஃபாரி பயங்கரமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் ஜீப்பில் நான் ட்ராவல் பண்ணேன். அருமையான மவுண்டன் வியூ. இதெல்லாம் பார்க்காம நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஸ்வாதி லெஷரோட ஃபாலோ பண்ணி பயங்கர அட்வென்ச்சரான ட்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபால்ஸ் நம்ம போகணும்னா இந்த ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு ரெகுலரான ரோடு அந்த மாதிரி பாத்தெல்லாம் இல்லை, நீங்களே பார்க்கலாம். அது நியர்லி 9000 meters நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. கம்ஃபர்டபுளான ஷூஸ் இல்லைனா ஸ்லிப்பர்ஸ் போட்டு போங்க, இல்லைனா ஸ்லிப் ஆயிடுவீங்க. முட்டை புரோட்டாவும் கொத்துக்கறி சுகமா திம்புறே, என்ன பாறையில கொண்டு போட்டு எடுக்கிறீங்களே? முன்னூறு அடி ஹைட்ல உனக்கு என்ன மரியாதை கொடுக்கறது? கையில இருந்தா என் நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் மாவுத்தான், கீழே இருக்கிறத எடுத்து மரியாதை சுட்டுருவான். ஃபால்ஸ பாத்துட்ட பிறகுதான் பயங்கர ரிலாக்ஸேஷனே வந்தது. ஃபால்ஸ் பயங்கர சில்லுன்னு இருந்தது. சரி ஒரு குளியலை போடலாம்னு உள்ளே போய் இறங்கினா 40 பேர் முடிவில் அடிக்கிறவங்களே இருந்தது ஃபால்ஸில் குளிக்கிறப்ப. அருமையான பிரியாணி, அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே எனக்கு இருந்தது. சிக்கன் பிரியாணி வேற லெவலில் டேஸ்ட்லே இருந்தது. அப்புறம் ஸ்ட்ரேஞ்சராக மீட் பண்ணி நான் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டேன். மோஸ்ட் மெமரபிள் டேஸ்.